முட்டையை வச்சு நான் சிக்கன் ஃப்ரை மாதிரி எக் ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்களன்னா இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க இனிமேல், அவ்வளோ நல்லா இருக்கும். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ருசியான முட்டை வறுவல் எப்படி செய்யுதுன்னு பாருங்கள். முட்டை வறுவலுக்கு தேவையானது வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, தக்காளி பழம், நல்லா அரைச்சிடலாம். இல்லைங்க எண்ணெயில் அரைச்சி வச்ச விழுதை சேர்த்திடலாம், உப்பு சேர்த்திடலாம், நல்லா கிண்டி விடணும். முட்டையை ஆஃப் ஆஃபாக வெட்டிக்கலாம். அதான் உள்ள மசால் போய் டேஸ்ட் கொடுக்கும். மிளகாத்தூள் சேர்த்திட்டேன், மல்லித்தூளும் சேர்த்தியாச்சு, கொஞ்சம் கரம் மசாலா, பச்சை வாசனையெல்லாம் முதலே போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும், முட்டைக்கு ஒட்டுற மாதிரி. மஞ்சத்தூள் சேர்த்திருங்க. கட் பண்ண முட்டையெல்லாம் ஒன்றுன்னா வச்சிடலாம். மெதுவாக ஒரு பெரட்டு பெரட்டலாம். நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். அருமையான முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்டீங்களன்னா நீங்கள் இது மாதிரி செய்யணும்னு நினைப்பீங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.